62 வருட பாரம்பரியமிக்க இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை தலைச்சிறந்த திருமண நகைகளை 100% மனநிறைவுடன் வாங்க ஒரு சாய்ஸ். தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். திருச்சியின் மிகப்பெரிய கேங்ஸ்டராக வலம் வந்தவன் ரவுடி கொம்பன் ஜெகன். ரவுடியாக உருவானது முதல் போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டது வரையிலான சம்பவங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள பனையக்குறிச்சியை சேர்ந்தவர் ஜெகன், வயது 29. சாதாரண லாரி டிரைவரின் மகனாக ஜெகன் பள்ளி படிப்பை முடித்து என்ஜினியரிங் கல்லூரியில் சேர்ந்தார். படிப்பு ஏறவில்லை, பாதியிலேயே நிறுத்தினார், ரவுடிசத்தில் குதித்தார். 17 வயதில் நண்பர்களுக்காக அடிதடியில் இறங்கினார். அப்போதுதான் மன்னச்சநல்லூர் ரவுடி குணாவுடன் பழக்கம் ஏற்பட்டது. அதன்பின் தொடர் ரவுடிசத்தில் ஈடுபட தொடங்கினார் ஜெகன். 2010 பஞ்சாயத்து தலைவரை கொலை செய்யும் முயற்சியில் கைதாகி முதல் முறையாக சிறையில் அடைக்கப்பட்டார். அதன்பின் அடிதடி, கொலை முயற்சி என தொடர்ந்து குற்ற செயல்களில் ஈடுபட தொடங்கினார். 2013 திருச்சியை சேர்ந்த நண்பனின் காதல் விவகாரத்தில் தலையிட்டு பஞ்சாயத்து செய்தார். அப்போது தனக்கெதிராக பேசிய நபரை கொன்றார். அதுதான் அவர் செய்த முதல் கொலை. அதன் பிறகுதான் பெரிய ரவுடியாக வலம் வர ஆரம்பித்தார். 2015 திமுக கவுன்சிலர் சக்திவேல் கொலை வழக்கில் கைதானார். அப்போது முதல் முறையாக குண்டர் சட்டம் ஜெகன் மீது பாய்ந்தது. 2017 ஜெகனின் நண்பன் மணி கொலை செய்யப்பட்டார். பழி தீர்க்க அடுத்தடுத்து 3 கொலைகள் செய்தார் ஜெகன். இப்படி தொடர்ச்சியாக 2022 வரை கொலை, ஆள்கடத்தல், கொலை முயற்சி, கட்ட பஞ்சாயத்து என இவர் மேல் குவிந்த வழக்குகள் ஏராளம். திருச்சி, தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், திண்டுக்கல், பாண்டிச்சேரி, நாமக்கல் என பல இடங்களில் ஜெகன் மீது வழக்கு மேல் வழக்கு பதிவாகி கொண்டே இருந்தது. திருச்சியில் 5 முறையும், சேலம், பெரம்பலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் தலா 1 முறையும் என மொத்தம் 8 முறை குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டுள்ளார். ஒவ்வொரு முறையும் சிறைக்கு செல்வது, ஜாமீனில் வந்து பட்டா கத்தியை சுழற்றியபடி ரீல்ஸ் போடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஜெகன். கொம்பன் ஜெகன் என்ற இன்ஸ்டா பேஜை தொடங்கி அதன் மூலம் போலீசாருக்கும் எதிர்கோஷ்டியினருக்கும் தொடர்ந்து சவால் விட்டு வந்தார். இந்த சூழலில்தான் கடந்த 19 அன்று ஜெகனின் பிறந்த நாளை கொண்டாட அவரது வீட்டுக்கு கூட்டாளிகள் 9 பேர் வந்திருந்தனர். ஜெகன் உட்பட அனைவரையும் திருவெரும்பூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஜாமீனில் வந்த ஜெகன் போலீஸ் நிலையத்துக்கு கையெழுத்திட வராமல் மீண்டும் தலைமறைவானார். போலீசார் தேடத் துவங்கினர். திருச்சி சனமங்கலம் அருகே காட்டுப்பகுதியில் ஜெகன் வழிப்பறியில் ஈடுபடுவதாக தகவல் கிடைத்தது. அப்போது ஜெகனை பிடிக்க முயன்ற SI வினோத்தை கத்தியால் தாக்கிவிட்டு தப்ப முயன்றதால் என்கவுண்டரில் ஜெகன் கொல்லப்பட்டார். அதுக்கு இந்த பர்டிகுலர் இஷ்யூ பொறுத்தளவுக்கு நம்ம வந்து இப்போ அவரை தேடி போன இடத்துல இன்சிடென்ட் நடந்திருக்கு. பெட்ரோல் பாம் அல்லது வந்து கையெறி உண்டு, இதெல்லாம் வச்சு தாக்க முற்படுறாரு. அதில் வந்து ஒரு காவல் அதிகாரி, காவல் உதவி ஆய்வர் வந்து அலுவலர் தாக்கப்பட்டு GH அட்மிட் ஆகிருக்காங்க. இந்த காவல்துறை தலைவர் சென்ட்ரல் ஜோன் மைசெல்ஃப் ஹஸ் கம் டு விசிட் தி இன்ஜூர்டு போலீஸ் ஆஃபீஸர். போலீஸ் ஆஃபீஸர் நல்லா இருக்கார், என்னோட நல்லா கவனிச்சிட்ருக்காங்க. டாக்டர்ஸ் சார் நல்லா உடல் நல்ல பேரண்ட் அவருக்கு ஆர்மி சூட் பண்ணியிருக்கோம். அதர்வைஸ் வந்து இப்போ ரவுடிஸ் பொறுத்தளவுக்கு இட் இஸ் டோட்டலி அண்டர் கண்ட்ரோல். எனிபடி இஸ் ட்ரைங் டு டூ எனி மிஸ்சீஃப் வில் பி டெல்ட் வித் வெரி ஸ்டர்ன். ரவுடிசத்துக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, இடமும் கிடையாது. திருச்சி சடகத்தில் ரவுடிசத்துக்கு எந்த விதமான இடமும் கிடையாது. யாராவது வந்து அந்த மாதிரி எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு காலத்துலேயும் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறார். எனது மகனை வேண்டுமென்றே போலீசார் கொலை செய்துள்ளனர் என ஜெகனின் தாய் சரஸ்வதி கூறினார். இல்ல சார், கர்ணாகரங்கிற போலீஸ் டியூட்டில இல்ல சார். என்ன சார் இது நியாயம்? எங்களுக்கு நியாயம் வழங்குங்க சார், இல்லாட்டி நாங்க வாங்கவே மாட்டோம்.